ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து இயல் 5 ரைட்டா, இயல் 5 இருக்கக்கூடிய இலக்கண பகுதி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம் ரைட்டா. சரி, இதில் இருக்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓர் எழுத்து ஒரு மொழி, பகுபதங்கள் அண்ட் பகாபதங்கள் ரைட்டா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் ரைட்டா. அந்த இதெல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா, தன்மை முன்னிலை படற்கை ரைட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இடங்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா. சரி ஓகே. இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழினா என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்தே சொல்லாக வருது ரைட்டா. ஒரு எழுத்தே வந்து பார்த்திங்கன்னா சொல்லாக வருது ரைட்டுங்களா. இப்போ பூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து தான், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனிங் தருது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லாக எடுத்துக்கலாம். கை அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா தனி எழுத்து தான், ஆனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தருது, ஒரு அர்த்தத்தை தருது ரைட்டா. இ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே எழுத்து தான், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு எழுத்து மட்டும் வந்து அந்த ஒரு எழுத்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் ஓகேவா, அது ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கமாயின் அந்த ஒரு எழுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஓர் எழுத்து ஒரு மொழி. மொழி அப்படின்னா என்ன அர்த்தம், சொல்னு அர்த்தம், ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ரைட்டா. சரி ரைட்டு. இப்போ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்திங்கன்னா 42 வகைப்படும்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு ரைட்டா. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்திங்கன்னா 42 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் கேட்பாங்க ரைட்டா. 42 வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பவணந்தி முனிவர். யார் பவணந்தி முனிவர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு இந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்திங்கன்னா 42 வகைப்படும். இந்த பவணந்தி முனிவர் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நன்னூலின் ஆசிரியர் ரைட்டா. நன்னூல் அப்படின்னு ஒரு இலக்கண வகை நூல் இருக்குது ரைட்டா. இலக்கண வகை நூல் ஒன்று நன்னூல்னு இருக்குது. அந்த நன்னூலின் ஆசிரியர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவணந்தி முனிவர் ரைட்டா. ஸோ இவர் தான் சொல்கிறாரு இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் மட்டும் 42 வகைப்படும்னு சொல்கிறாரு. இந்த 42 வகையில் வந்து பார்த்திங்கன்னா 2 மட்டும்தான் குறில் எழுத்தான், 2 மட்டும்தான் குறில் எழுத்தான். அப்போ மீதி எத்தனை 40 எழுத்து வந்து பார்த்திங்கன்னா நெடில் எழுத்து அப்படின்னு அவர் சொல்கிறாரு ரைட்டா. ஸோ நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த 2 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குறில் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேவா. சரி, அந்த 2 குறில் எழுத்து யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நோ து ரைட்டா. நோ து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 எழுத்து தான் என்ன பண்ணுறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொல்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 எழுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா குறில் எழுத்துன்னு சொல்கிறாரு. மீதி 40 எழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துன்னு சொல்கிறாரு ரைட்டா. ஸோ அவர் எதை வச்சு சொல்கிறாரு, நோ அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு நோய் அப்படின்னு ஒரு அர்த்தம் தருதான். அதனால் அது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உன், அதாவது சாப்பிடு அப்படிங்கிற அர்த்தத்தை தருதான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. அப்புறம் சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்ன பண்ணுறாரு அவர் தந்திருக்கிறாரு ஓகேவா. இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துருக்குறாரு பாருங்கள். ஆ அப்படின்னா பஸ்ஸு, இ அப்படின்னா ஈதல் கொடுக்கறது, ஊ அப்படின்னா ஊன் இறைச்சி, ஏ அப்படின்னா ஏவுதல் அம்பு, ஐனா தலைவன் ரைட்டா, ஓனா மதுகு நீர் தங்கும் பலகை தாங்கும் பலகை, கானா சோலை, கூனா பூமி ரைட்டா, கைனா ஒழுக்கம், கோனா அரசன். ஸோ ஓகேவா. ஸோ அதுமாரி மொத்தம் பாருங்கள் 42 கொடுத்துருக்குறாரு ரைட்டா. நோ அப்படின்னா பாருங்கள் நோயே, து அப்படின்னா பாருங்கள் ஒன்று ரைட்டா. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை படித்து வைங்க, இதெல்லாம் புரியும் கண்டிப்பாக. இதில் வந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க ரைட்டா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து ஒரு மொழி ஓகேவா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பகுபத உறுப்பு இலக்கணங்கள். சரி ஓகேவா. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பகுபதம் ரைட்டா. சரி, பகுபதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பகுபதம் அப்படின்னா முதல்ல என்ன ரைட்டா. சரி, பகு அப்படின்னு அர்த்தம் பிரி அப்படின்னு அர்த்தம், செப்பரேட் ரைட்டா, பிரிக்கிறது ரைட்டா. எப்படி பிரிக்கிறது அப்படின்னா ஒரு வார்த்தை எடுத்துமா அதை வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு பகுதிகளாக என்ன பண்ணுறது, பிரிக்கிறது ரைட்டா. இப்போ உரைக்கின்றான் அப்படிங்கிறது நான் ஒரு வார்த்தை எடுக்கிறேன் அப்படின்னா இந்த உரைக்கின்றான் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுவேன்னா என்னால் இதை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிக்க முடியும் ரைட்டா. எப்படி, உரை ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆண் ரைட்டா. உரை ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இப்போ என்ன பண்ணிச்சுதா தனித்தனியாக
பிரிக்க முடியுது, ரைட்டா? இதுதான் வந்து பகுபதம். இன்கேஸ் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதை என்னால் தனித்தனியாக பிரிக்க முடியலன்னா அதுக்கு பேர் பகாபதம், ரைட்டா? ஸோ பகுபதம் பகாபதம் முதல்ல ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பகுபதம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை நம்ம கொடுத்தோமா அதை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சிறு சிறு பகுதிகளாக பிரிக்க முடியும், அப்படி பிரித்தா அதுக்கு பேர் பகுபதம், பிரிக்க முடியலன்னா அந்த வார்த்தை பேர் பகாபதம், ரைட்டா? சரி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பகுபதம். இந்த பகுபதம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வகை இருக்குது, ரைட்டா? இந்த பகுபதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வகை இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா பெயர் பகுபதம், ரைட்டா? பெயர் பகுபதம். அதுக்கடுத்து ரைட்டா, இந்த பகுபதம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பொருள், ரைட்டா? பொருட்பெயரில் வரலாம், அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயரில் வரலாம், அதேமாரி காலப்பெயரில் வரலாம், அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சினைப்பெயரில் வரலாம், அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பண்பு பெயரில் வரலாம், அதே மாதிரி தொழில் பெயரில் வரலாம், ரைட்டா? நம்ம பெயர் சொல்லின் வகையில் படித்த பார்த்தீங்கன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர், அதே தான், ரைட்டா? அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுபதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயர் சொல்ல, ரைட்டா? பெயர் சொல்ல வந்துச்சுன்னா இந்த ஆறு வகையில் வரும், ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பொன்னன் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம், ரைட்டா? இந்த பொன்னன் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பகுபதனான அர்த்தம் பிரிக்க முடியும். இதை எப்படி பிரிக்கலாம்? பொன் ப்ளஸ் அன், எப்படி பிரிக்கலாம்? பொன் ப்ளஸ் அன்னு பிரிக்கலாம். அப்போ இந்த பொன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை குறியுது, ரைட்டா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொருள் பகாபதம். பிரித்தாச்சு அப்போ பகுபதம், ரைட்டா? பிரித்ததுக்கப்புறம் என்ன கொடுக்குது? ஒரு பொருளை பற்றி சொல்லுது, அப்போ பொருள் பகுபதம், ரைட்டா? சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாடன், நாடன் ஒரு வார்த்தை இருக்குது, இதை இப்போ எப்படி பிரிக்கலாம்? நாடு ப்ளஸ் அன்னு பிரிக்கணும், நாடு ப்ளஸ் அன்னு. அப்போ பிரிக்க முடியுது பகுபதம். நாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடத்தை குறிக்குது, ரைட்டா? லேண்டு, ரைட்டா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது இட பெயர் சார்ந்த அந்த ஒரு பகுபதம், ரைட்டா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலம், இப்போ சித்திரையான், என்னது? சித்திரையான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ரைட்டா? இதை எப்படி பிரிக்கலாம்? சித்திரை ப்ளஸ் ஆண், ரைட்டா? சித்திரை ப்ளஸ் ஆண். சித்திரை அப்படிங்கிறது என்னது? ஒரு மாதம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது காலத்தை குறிக்குது, அப்போ அது காலம் சார்ந்த பகுபதம், ரைட்டா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணன், கண்ணன்னு ஒரு பேர் எடுத்துக்கலாம். அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? கண் ப்ளஸ் அன், ரைட்டா? கண் ப்ளஸ் அன் நம்ம பிரிக்கிறோம். அப்போ கண் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, ரைட்டா? அதாவது சினை, ரைட்டா? அப்போ சினை பெயர், அப்போ சினை சார்ந்த பகுபதம், ரைட்டா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்பு, இனியவன், என்னது? இனியவன், இனியவன், அவனா? இனியவன், ரைட்டா? அப்போ இனிமை ப்ளஸ் அவன், ரைட்டா? இனிமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பண்பு, அவருடைய கேரக்டர், ரைட்டா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது பண்பு பெயர் வந்துடுச்சு, ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உழவன், ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து உழவன் சொல்லலாம். அந்த உழவனுங்கிறத நம்ம எப்படி பிரித்து சொல்லலாம்? உழவு, உழவு ப்ளஸ் அன், இந்த உழவு அப்படிங்கிறது என்னது? ஒரு தொழில், ரைட்டா? அது வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் சார்ந்த பகுபதம், ரைட்டா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ பகுபதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெயர் பகுபதம் ஒன்று இருக்குது, வினை பகுபதம் ஒன்று இருக்குது. அந்த பெயர் பகுபதம் வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல்லியிருக்கனா ஆறு வகை நம்ம சொல்ல பார்த்தியா, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயர் பகுபதமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு வகையில் நம்ம சொல்கிறோம். பொருள், பொருட்பெயர் பகுபதம், இடப்பெயர் பகுபதம், காலப்பெயர் பகுபதம், சினைப்பெயர் பகுபதம், பண்பு பெயர் பகுபதம், அண்ட் தொழிற்பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வகையாக பிரிக்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெயர் பகுபதம். பெயருங்களில் வச்சு பாருங்கள், இது எல்லாமே பேர் தான், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுனுடைய பேர் தான். ஆனால் இதை பிரிக்கும்போது பகுபதமாக வருது. பிரித்தா வந்து என்ன பண்ணுது? முன்னாடி இருக்கிற வார்த்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளை தருது. பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய பொருள்களை தருது. அதனால் நம்ம அப்படியே நம்ம பெயரை வச்சுக்கிட்டோம், ரைட்டா? சரி, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வினை பகுபதம். இப்போ பொருள் பகுபதத்தை பார்த்துட்டோம், இப்போ வினை பகுபதம். வினை பகுபதம் என்ன அர்த்தம்? ஒரு வினை சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுபதமாக என்ன பண்ணுறோம்? பிரிக்கிறோம், ரைட்டா? சரி, பகுபதமாக பிரிக்கும்போது பகுபத உறுப்பினர்கள், உறுப்பு இலக்கணம், உறுப்புகள் எத்தனை வகைப்படும்னு பார்த்திங்கன்னா ஆறு, ரைட்டா? யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பகுதி, ரைட்டா? விகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் விகாரம்,
ரைட்டா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகை இருக்குது. ரைட்டா பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை அண்டு விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகை இருக்குது. இந்த ஆறு வகை தான் வந்து பார்த்திங்கன்னா பகுபத உறுப்புக்கள். ரைட்டா ஒரு வார்த்தையை நம்மளால் பிரிக்க முடிஞ்சுன்னா, எதுவாக பிரிக்க முடியும்னா இந்த ஆறு வகை உறுப்புகளாக தான் பிரிக்க முடியும். பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும், அதுதான் இந்த ஆறு வகை. ரைட்டா ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை பிரிக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்துன்னா வருது பார்த்தியா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பகுதி. ரைட்டா அது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டளை, ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா ஸோ பகுதி அது ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வரும். விகுதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடைசீட்டில் வரும். ரைட்டா கடைசீட்டில் வரும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா திணை காட்டும், பால் காட்டும். ரைட்டா அதாவது திணை உயிர்திணையா அக்ரிணையா அப்படிங்கிறது காட்டும், அதேமாரி பால் காட்டும். ரைட்டா ஆண்பாலா, பெண்பாலா, பலர்பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா அப்படிங்கிறது இது என்ன பண்ணும், காட்டும். ரைட்டா ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்தி. ரைட்டா இந்த சந்தி வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி இந்த இடைநிலை வந்து பார்த்திங்கன்னா எங்கே வரும்னா பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இந்த இடைநிலை வரும். ரைட்டா இது வந்து பார்த்திங்கன்னா காலம் காட்டும். ரைட்டா இது வந்து பார்த்திங்கன்னா காலம் காட்டும். இந்த இடைநிலை தான் வந்து பார்த்திங்கன்னா காலம் காட்டக்கூடியது. இது வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இந்த சந்தி வந்து பார்த்திங்கன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரும். ரைட்டா பகுதிக்கும் இடைநிலையும் நடுவில் வரது சந்தி, பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரது இடைநிலை. ரைட்டா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வர்றது தான் இந்த சாரியை. ரைட்டா இந்த சாரியை. ரைட்டா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசைச்சொல் தான் இது. இந்த சாரியை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசைச்சொல். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றது பார்த்திங்கன்னா இந்த சாரியை. ரைட்டா ஸோ விகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேரான இடத்துல தான் வரும். ரைட்டா ஸோ புணர்ந்து மாறி, ரைட்டா மாறி ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறி புணர்ந்து வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விகாரம். அது நம்ம எக்ஸாம்பிள் இன்னும் ஸ்டாண்டர்ட் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் போகும்போது அது வரும். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனோட நான் நடத்துகிறேன். ரைட்டா ஸோ அப்போ பகுபத உறுப்பினர்கள் ஆறு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வினை பகுபதம். ரைட்டா இப்போ வினை பகுபதம் பாருங்கள். இப்போ வந்தனன், வந்தனன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரைட்டா இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். வா இந்த வாவும் போடலாம், இந்த சின்ன வாவும் போடலாம். ஆனால் அந்த சின்ன வாவை என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் காட்டிக்கணும். ரைட்டா ரெண்டு வா போடல் ரைட்டுன்னு அர்த்தம் அதுக்கு. ரைட்டா ஸோ வா, வா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வந்தனன் அப்படிங்கிறதுனால வான்னு அர்த்தம். வாங்கிறது தான் இதனுடைய மெயினான சொல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்தனனில் மெயினான சொல் வந்து பார்த்திங்கன்னா வா. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்துன்னா அதுதான் போட்டுக்கணும் ப்ளஸ். ரைட்டா சரி, இந்த இந்து வந்துச்சுனாவே நம்ம பிரிக்கும்போது என்ன பண்ணால் இத்து இந்துன்னு தான் போடணும். ரைட்டா இந்த இத்து வந்து இந்து வந்துச்சுனாவே அதை பிரிக்கும்போது என்ன பண்ணணும், அதனுடைய இணைய எழுத்தை என்ன பண்ணணும், போட்டு தான் பிரிக்கணும் இந்து வந்தாவே. ரைட்டா ஸோ அப்படி வந்து பிரிச்சுக்கணும். ரைட்டா அப்போ என்ன பண்ணால் இத்து, இந்த இந்து எப்பயுமே ப்ராக்கெட்டில் நம்ம போட்டுக்கணும். ரைட்டா இந்து வந்தாவே என்ன பண்ணால் இந்த இத்தை முன்னாடி போட்டு தான் நம்ம போடணும். ரைட்டா சரி, ரைட்டு ப்ராக்கெட்டில் நம்ம போட்டுக்கிட்டோம். அதுக்கடுத்து பாருங்க, தன் வந்தன்னன் தன். ரைட்டா அப்போ இதுவும் என்ன பண்ண, இந்த தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிக்கணும். இத்து கூட்டல் ஆ, இந்த ஆ வந்து இது கூட சேரும்போது என்ன ஆகி போயிடும், அன் ஆகி போயிடும். ரைட்டா இதில் மறுபடியும் ஒரு ஆ வருது, மறுபடியும் இதை கூட்டி என்ன ஆகி போயிடும், அன் ஆகி போயிடும். ஸோ அன் ப்ளஸ் அன். ரைட்டா அன் ப்ளஸ் அன், வா ப்ளஸ் இத்து ப்ராக்கெட்டில் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் அன். இதை இத்தா இத்து கூட்டில் ஆன்னு பிரித்து இத்தை இங்கே போட்டுட்டேன். ஆ வந்து ஆ இந்த இன் கூட சேர்த்து அண்ணா மாற்றிட்டேன். மறுபடியும் இந்த ஆ வந்து தனியாக நிற்கிது, அது இன்னொரு அண்ணன் வந்துருச்சு. ரைட்டா வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்னன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனா எப்பயுமே வந்து பகுதி. ரைட்டா கடைசியாக வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா விகுதி. ரைட்டா ஆமாம் விகுதி. இது வந்து பார்த்திங்கன்னா அன் அப்படின்னு, அன் அப்படின்னா ஒரு ஆளை குறிக்கிறது, ஒரு ஆணை குறிக்கிறது. அல் அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கிறது. அர் அப்படின்னா பலரை குறிக்கிறது. து அப்படின்னு வந்துச்சுனா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றன் பாலை குறிக்கிறது. ரைட்டாக அந்தமாதிரி சில இதெல்லாம் இருக்குது. இப்போ அன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண், ஒரு ஆணை குறிக்கிறது. அதனால் ஆண் பால் வினைமுற்று விகுதின்னு சொல்லணும் அது பேர். ரைட்டா இந்த அன் வந்து பார்த்திங்கன்னா சாரியை, இந்த அன் வந்து பார்த்திங்கன்னா சாரியை. இப்போ நான் நல்லா சொல்லியிருக்கிறேன், பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கிற எழுத்து. அப்போ இங்கே ஒரு செட் இருக்குது, இங்கே ஒரு செட் இருக்குது. அப்போ இதுவும் இல்லை இதுவும் இல்லை. அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை. என்னது இடைநிலை. ரைட்டா ஸோ அப்போ இது பகுதி, இது விகுதி, இது இடைநிலை. அப்போ இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தின்னு நான் சொல்லிட்டேன். சரி சார், சந்தி வந்து இந்த ரெண்டு எழுத்து இருக்குது. எது சார்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா விகாரம்.
ரைட்டா. ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது எப்பயுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா விகாரம்னு நீங்கள் போட்டுக்கணும். அப்போ மீதி கிட்ட யார் இத்து, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தி. ரைட்டா. இந்த இத்து வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை. இந்த அன் வந்து பார்த்தீங்கன்னா சாரியை. சில இப்போ ஹையர் ஸ்டடீஸில் போகும்போது வரும் சாரியை எழுத்துலாம் என்னென்ன வார்த்தைங்க வரும் அப்படின்லாம் வரும். இப்போதைக்கு அன் வந்து பார்த்தீங்கன்னா சாரியை. ரைட்டா. அதான் ஓகே. அப்போ இந்த இடைநிலையும் இந்த விகுதியும் இடையில் இருக்கிறது சாரியைன்னு நான் முன்னே சொன்னேன். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரிக்கணும். ஸோ இது பார்த்ததுன்னா வந்தனன் அப்படிங்கிறது வந்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான் இது. ரைட்டா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இத்து வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை. இது காலமும் காட்டும். பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால இறந்த காலம் அப்படிங்கிறதுனால இறந்த கால இடைநிலைன்னு நம்ம இதை சொல்கிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வினைப்பகபதம். ரைட்டா. வினை சொல்ல வந்து பார்த்திங்கன்னா சாரி வினை பகுபதம். வினை சொல்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், பகுபத உறுப்பினர்களமாக பிரித்து காட்டிட்டோம். அதனால் இது வினை பகுபதம். முன்னே பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பெயர் பகுபதம். ரைட்டா. வேறு ஒன்றும் கிடையாது, சிம்பிள். ஓகே. இப்போ நம்ம பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா பகாபதம். ரைட்டா. பகாபதம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன். பகா அப்படின்னாவே வகுக்க முடியாத, பிரிக்க முடியாத அப்படின்னு அர்த்தம். ரைட்டா. ஒரு சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுப்புகளாக, ரைட்டா, முன்ன சொன்ன பார்த்தீங்களா பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் அப்படின்னு இருந்துச்சு பார்த்தியா, அந்தமாரி பிரிக்க முடியாத சொல்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகாபதம்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மரம், மண். ரைட்டா. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏதாவது நம்மளை இதுக்கு மேற்கொண்டு ஏதாவது பிரிக்க முடியுமா? ஒன்றுமே இதை பிரிக்க முடியாது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகாபதம்னு நம்ம சொல்கிறோம். இந்த பகாபதம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது பகுபத உறுப்பிலகணும்னா ஒரு சொல்லை வந்து பார்த்திங்கன்னா என்னது பதங்களாக, ரைட்டா, பகுபதங்களாக பிரிக்க முடியலனா பகுக்க முடியலனா அந்த அந்த சொற்களுக்கு தான் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா பகாபதம் நம்ம சொல்கிறோம். ரைட்டா. இந்த பகாபதம் வந்து பார்த்திங்கன்னா நாலு வகைப்படும். பெயர் பகாபதம், வினை பகாபதம், ஏடா இடைப்பகாபதம், ஊரி பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு வகை இருக்குது. ரைட்டா. சரி, இப்போ பார்த்திங்கன்னா மரம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், ஆனால் பிரிக்க முடியாது, அதனால் இது பெயர் பகாபதம். மண் அப்படிங்கிறதும் ஒரு பெயர் சொல், ஆனால் பிரிக்க முடியாது, அதனால் பெயர் பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரைட்டா. வினை இப்போ பாருங்கள், நட அப்படிங்கிறது இப்போ நடந்தான் அப்படின்னா பிரிக்கலாம். வெறும் நடன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினை தான். ரைட்டா. ஆனால் இதை பிரிக்க முடியாது. ரைட்டா. இப்போ வர இது என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ரைட்டா. ஸோ ஆனால் வினை சொல் தான் இது. ரைட்டா. கம்மில் வருது, இது வாக்கில் வருது. ஸோ வினை சொல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆனால் பிரிக்க முடியாது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா வினை சொல்ல பிரிக்க முடியாது, அதனால் வினை பகாபதம். ரைட்டா. இப்போ இடை சொல், இப்போ போல், கொல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடை சொல். இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ரைட்டா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இடையில் வரக்கூடிய சொல், பிரிக்க முடியாத சொல், அதனால் இடை சொல். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ மா அப்படிங்கிறத பிரிக்க முடியுமா, நனி அப்படிங்கிறத பிரிக்க முடியுமா, சாலை அப்படிங்கிறத பிரிக்க முடியுமா? ரைட்டா. ஸோ இதெல்லாம் எதுவும் என்ன பண்ண முடியாது, எதையுமே பிரிக்கவே முடியாது, அதனால் பகாபதம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல்லை சார்ந்தது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல் பகாபதம். ரைட்டா. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வெரி சிம்பிள், அவ்வளோதான். ரைட்டா. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டியது இதுதான். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலை படர்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. தன்மை முன்னிலை படர்கை மூன்று இடங்கள் இது. ரைட்டா. மூன்று இடங்கள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்கிற பார்த்திங்கன்னா அதுதான் இது. ரைட்டா. வந்து பார்த்திங்கன்னா எ பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ். ரைட்டா. யார் பேசுகிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்மை நம்மளுக்கு தெரியும். அதேமாதிரி த எ பர்சன் ஹூ ஸ்போக்கன் ஆஃப், ஓகே, யார் கேட்குறாங்களோ. ரைட்டா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலைன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் படர்கை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பேசுகிறேன், நான் வந்து பேசுகிறேன், பேசுகிறவன் தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தன்மை. ரைட்டா. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ரமேஷுங்கிறவர்கிட்ட நான் பேசுகிறேன். ரைட்டா. நான் பேசுகிறேன், ரமேஷ்கிட்ட வந்து பேசுகிறேன். அப்போ நான் பேசுகிற வந்து ரமேஷ் கேட்குற அப்படி. ரைட்டா. இங்கே யார், ஒரு இப்போ சச்சினை பற்றி பேசுகிறேன், ஓகேவா, சச்சினை பற்றி பேசுகிறேன். நான் பேசுகிறேன் ரமேஷுக்கிட்ட சச்சினை பற்றி. ரைட்டா. அப்போ பேசுகிற நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சனு, அதை கேட்குற டைரெக்டாக கேட்குற ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பர்சனு. யாரை பற்றி பேசுகிறேன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன். ரைட்டா. தேர்ட் பர்சன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பேசுகிற நான் ஒருத்தனாந்தான் அது தன்மை ஒருமை. இப்போ என் கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் பேசுனாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா தன்மை பன்மை. ரைட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல்னு அர்த்தம்.
இங்கிலீஷில். இடா இப்போ கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் மட்டும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை ஒருமை. இப்போ ரமேஷ் கூட என்ன ரெண்டு மூணு பேர் சேர்ந்துட்டு கேட்டாங்கன்னா முன்னிலை பாடுற அதை முன்னிலை பன்மை. புரியுதா? இப்போ பேசுகிறது நான் சச்சினை பற்றி மட்டும் பேசணுன்னா படற்கை ஒருமை அது, ரைட்டா? இப்போ சச்சினு கூட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கங்குலியை பற்றி டோனியை பற்றி எல்லாத்தை பற்றி நான் சேர்த்து பேசுகிறேன் அப்படின்னா அங்கே படற்கை பன்மை வந்துடுது. புரியுதா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும். பன்மைங்கிறது ப்ளூரல், ரைட்டா? ஒருமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர், ஓகேவா? அதேமாரி இந்த தன்மை அப்படிங்கிறனா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சன், முன்னிலை அப்படின்னா செகண்ட் பர்சன், படற்கை அப்படின்னா தேர்ட் பர்சன். புரியுதா? நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கிலீஷ்லேயும் தெரியும், தமிழ்லேயும் தெரியும், ரைட்டா? வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட் பர்சனில் யார் யார் வரலாம்? பேசுகிறவங்க யார்? நான், நாங்கள், ரைட்டா? நான், நாங்கள் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சனில் வருவாங்க. செகண்ட் பர்சனில் யார்? முன்னாடிக்கிறவங்க. நீ, நீங்கள், ரைட்டா? நீ, நீங்கள் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பர்சனில் வருவாங்க. தேர்ட் பர்சனில் யார் வருவாங்க? ஒரு பேரை சொல்லலாம், சச்சின்னு சொல்லலாம், ரைட்டா? என்னது மாதிரி தீக்ஷித் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லலாம். அதேமாதிரி வந்துன்னா அவன்னு சொல்லலாம், அவள்னு சொல்லலாம், அவர்கள்னு சொல்லலாம், அவைகள் அந்த ஆடு கூட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். ஆடு அங்கே கூட்டமாகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அவைகள்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அப்போ அவைகள்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படற்கையில் வரும், ரைட்டா? அவன்னு சொன்னால் என்னது படற்கை ஒருமை, ரைட்டா? அவள்னு சொன்னால் படற்கை ஒருமை, அதே அவர்கள் அப்படின்னு சொன்னால் படற்கை பன்மை. இப்போ நான் அப்படின்னு சொன்னால் தன்மை ஒருமை, ரைட்டா? இப்போ நாங்கள்னு சொன்னால் நிறையா பேர் இருக்கிறோம், அப்போ தன்மை பன்மை, ரைட்டா? ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல், அதான் அந்த மாதிரி, ஓகேவா? அப்போ நீ அப்படின்னு சொன்னால் ஒருத்தர், அப்போ முன்னிலை ஒருமை. நீங்கள் அப்படின்னு அர்த்தம் முன்னிலை பன்மை, ரைட்டா? செகண்ட் பர்சன் ப்ளூரல், ஸோ அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் அதனுடைய இது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இயல் ஃபைவ்ல கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.